கோவையில் அரை மணி நேரத்தில் பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்ற உணவகம் ஒன்றின் அறிவிப்பால் மக்கள் கூட்டம் படையெடுத்தது. கோவை ரயில் நிலைய சந்திப்பு வெளியே ரயில் பெட்டியை உணவகம் போல் வடிவமைத்து உள்ளதை கேரள மாநிலத்தைச் சேர்ந்த செம்மனூர் நகைக்கடை உரிமையாளர் பாபி குத்தகைக்கு எடுத்து உணவகம் தொடங்கியுள்ளார். இந்த கடை விளம்பரத்திற்காக அரை மணி நேரத்தில் 6 பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவித்திருந்தார். மேலும் 4 பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 50,000 பரிசு தொகையும் 3 பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 25,000 ரூபாய் பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த ஏராளமானோர் அப்பகுதியில் தங்கள் வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது அங்கு வந்த போலீசார் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனா்.